மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக நமக்கு எழுதியிருக்காங்க. நேயர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது கீர்த்தி வீரபத்ரன் என்ற நேயர் எழுதியிருக்காங்க. மேம், எனக்கு ரெண்டு அபார்ஷன் ஆகிடுச்சு, ஹார்ட் பீட் ப்ராப்ளம், மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகிறது. எனக்கு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணுறது மேடம்? வேறு டாக்டர் பார்த்தோம், அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு செப்டம் பிளாக் இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேடம், ப்ளீஸ் ஹெல்ப். கீர்த்தி வேதா, உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு திரும்ப திரும்ப அபார்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு பெண்ணுக்கு கரு தரித்தவுடன் முதல் 3 மாதத்துக்குள்ள அபார்ஷன் ஆவதற்கு முக்கியமான காரணங்கள் 3 காரணம். 1, கருவில் குறை இருக்கலாம். அந்த கரு வந்து நார்மலாக ஒரு 46XX 46XY என்ற நிலையில் இருக்கிற கரு. பல நேரங்களில் குரோமோசோமல் அபரேஷன்ஸ்னால 46XXY இல்லை 45X அப்படின்ற குறைவுகள் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த கருவில் குறைபாடு ஏற்பட்டு மொசைக்கிசம் ஃபார்ம் ஆகலாம், டவுன்ஸ் சின்ட்ரோம் இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால கருவில் குறை ஏற்பட்டால் இந்த கரு வளராமல் போகலாம். ஸோ அந்த விதத்தில் இது உருவாகிற கருவில் மியூட்டேஷன்ஸை யாராலும் நிறுத்த முடியாது. கரு தரித்த பின் சில பெண்களுக்கு கரு வளரும் போது அது வளர்ச்சிக்கு சில விஷயங்கள் தேவை. முக்கியமாக ஒரு கரு வளர்வதற்கு சில ஹார்மோன்ஸ் தேவை. முதல் 3 மாதத்தில் ஹார்மோன்ஸ் தேவை. சில விட்டமின்ஸ் முக்கியமாக தேவை. மூளை வளர்ச்சிக்கு, தண்டுவட வளர்ச்சிக்கு B12, ஃபோலிக் ஆசிட் தேவை. இது வளரும் போது இவை அனைத்தும் சீரான அளவில் இருந்தால் தான் எந்த குறைகள் இல்லாமல் அந்த கரு வளரும். ஸோ இந்த மாதிரியான குறைகள் ஏதாவது இருந்தால், விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருந்தால், குறைபாடுள்ள குழந்தையோ இல்லை அபார்ஷன்ஸோ ஏற்படலாம். 3, கரு வளரும்போது உடல் அதற்கு காண்பிக்கிற சில எதிர்மறைகள், முக்கியமாக சர்க்கரை நோய் வருவது கர்ப்பகாலத்தில் மட்டும், மற்றும் கர்ப்பகாலத்தில் மட்டும் ஏற்படுகிற சில வகையான நோய் அலர்ஜி, ஏதாவது சில இன்ஃபெக்ஷன்ஸ் தொத்துக்கள், இதனாலையும் பாதிப்பு ஏற்படலாம். சில நேரங்களில் இந்த இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நம்ம உடலுக்கு எதிரான சில ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி அது கருத்தரிக்கும் போது அந்த கருவிலும் அந்த நம்ம உடல் திசுக்கள் இருக்கிற மாதிரி குழந்தைக்கு இருக்கிறதையும் பாதித்து கருவை வயிற்றுநுள் இறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வகையில் ஆப்லா என்ற இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் கரு வளராமல் போவது முதல் 3 மாதத்தில் இந்த 3 காரணங்களால் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த 3 காரணங்களை என்ன என்பதை பரிசோதிக்க சில வழிமுறைகள் உண்டு. ஸோ பொதுவாக நம்ம நாட்டில் வந்து 1 தடவை 2 தடவை அபார்ஷனானா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான எவிடன்ஸ் அந்த கருவை எடுத்து பரிசோதிப்பது. இந்த கருவை எடுத்து பரிசோதிக்கும் போது கருவில் குறை இருந்தால் இந்த குறை அடுத்து வரும் குழந்தைக்கு ஏற்படுமா, இது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு என்ன என்பதை ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் மூலமாக எடுத்துக்கொண்டு அதன் பின் இந்த கருவின் ஹார்மோன்ஸ், அந்த கருவின் குரோமோசோம்ஸ் இவற்றை ஆய்வு செய்து இதற்கான சாத்தியக்கூறு எவ்வளோ என்பதை உறுதி செய்து அடுத்த குழந்தை கருத்தரிக்கும் பொழுது தேவைப்பட்டால் இந்த நோய் பாதிப்பு அந்த கருவில் இருக்கிறதா என்பதை ஒரு கோரியானிக் வில்ல சாம்பிளிங் எடுத்து அந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்து அதன் மூலமாக இந்த கருவில் வளரும் வளர்ச்சி கரெக்டாக வளர்வதற்கு முயற்சிகளை எடுக்கலாம். அடுத்ததாக ரேவதி என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. மேம், எனக்கு ஏஜ் 21, மை ஹஸ்பண்டுக்கு 27 ஆகுது, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. எங்களுக்கு பேபி தள்ளி போகுதுன்னு நினச்சோம், ஆனால் பீரியட்ஸ் வந்துருச்சு, குழந்தை தங்கலை. நாங்கள் லவ் மேரேஜ், எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் மேடம், குழந்தை சீக்கிரம் வர. ரேவதி கவலைப்படாதீங்க, முதல்ல உங்களோட விஷயம் எனக்கு என்ன தெரியுதுன்னா மன அழுத்தம். ஒரு நான் லவ் மேரேஜ், எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது, ப்ரெக்னென்சி வரல என்ற மன அழுத்தமே ஒரு முக்கியமான நெகட்டிவ் திங்கிங்காக இருக்கும். ஸோ பொதுவாக ஒரு பெண்கள் கருத்தரிப்பதற்கு சில விஷயங்களை கடைக்கொள்ளணும். முதல் விஷயம், மன அழுத்தம் இல்லாமல் இருங்க. பலருக்கும் இது வந்து திருமணம் ஆனவுடனே ஒரு கல்யாணம் புதுசில் உடனே குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மன அழுத்தத்திலே தேவையில்லாமல் உடல் எடை அதிகமாகும், இரகுலர் பீரியட்ஸ் ஆகும், வருகிற மாத விளக்கும் சரியாக வராது, கருத்தரிக்கிற வாய்ப்புகள், இதனால் இந்த மன அழுத்தத்தினாலே தள்ளிப்போம். ஸோ முதல்ல மனதில் தைரியத்தோடு இருங்க. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிவர சரி செய்வதற்கு தீர்வு இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தை பேர் வரும். அதை நம்பிக்கையோடு வைத்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் பெறும். இதே கவலைப்பட்டு
மன அழுத்தம் அதிகமானீங்கன்னா தேவையில்லாத ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். அதனால் முட்டைகள் வளர்ச்சி சீராக இல்லாமல் கருத்தரிக்க வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஸோ முதல்ல மன அழுத்தம் இல்லாமல் இருங்க. இரண்டாவது, உறவு முறைகளை ஃப்ரீக்குவென்சியை அதிகப்படுத்துங்க. தினமும் உறவு முறைகள் கொள்ளுங்கள். மாதவிலக்கு நின்றதுலேருந்து அடுத்த மாதவிலக்கு வருகிற வரைக்கும் தினமும் தாம்பத்திய உறவு இருக்கிறவங்களுக்கு கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட 85% ஒரு சைக்கிளில், ஒரு மாதவிலக்கு காலத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணிங்கன்னா இந்த கியூமுலேட்டிவாக ப்ரெக்னென்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் உறவு முறைகள் அடிக்கடி இருங்க, சந்தோஷமாக இருங்க. குழந்தை பேருக்காக தாம்பத்தியம் என்று ஒரு வரையறை வைத்துட்டு ஒரு கண்டிஷன் வைத்து செக்ஸ் பண்ணாதீங்க. இதுவே மன அழுத்தத்தை உண்டாக்கும். 14th day, 15th day என்ற கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. இயற்கையில் கருத்தரிப்பதற்கு இதெல்லாம் தேவையே இல்லை. உறவு முறைகள் தொடர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு இயற்கையிலே குழந்தை பேர் பெற முடியும். இந்த நாள் தேதி கணக்கு வைத்தீங்கன்னா மன அழுத்தம் தான் அதிகமாகும். அடுத்தது உடல் எடை. உங்கள் உயரத்துக்கேற்ற எடையை நல்ல முறையில் பேணி காத்துக்கொள்ளுங்க. உடல் எடை அதிகமாக இருந்தால் குறைங்க. உடல் எடை அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைவாகும். ஸோ மன அழுத்தம் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து நல்ல முறையில் தாம்பத்திய உறவு இருந்து சந்தோஷமாக கணவன் மனைவியிடம் நட்பும் அன்பும் நேசமும் அன்பும் பெருகும்போது நல்ல முறையில் இயற்கையிலே குழந்தை பேர் பெற முடியும். ஒரு வருட காலம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நீங்கள் 1.5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் நல்ல முறையில் எல்லாம் கரெக்டாக இருந்து சரியாகலைன்னா தகுதி பெற்ற மருத்துவரை அணுகி முறையாக உங்களை பரிசோதித்து என்ன குறைகள் என்று கண்டுபிடிச்சு அதனை சரி செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக குழந்தை பேர் பெறுவீங்க. கௌதமி என்ற நேர் எழுதியிருக்காங்க. மேம், லாஸ்ட் 23rd எனக்கு IUI பண்ணாங்க. இப்பொழுது இது கம்ப்ளீட் பண்ணி 10 நாள் ஆகுது. எனக்கு ஐ காட் ஸ்லைட் லோவர் லோ பேக் பெயின் அண்ட் ஆல்சோ சைட் பெயின். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ப்ளீடிங் ஃபீல் பட் நாட் ப்ளீடிங். கம்மிங் 9th வந்து செக்அப் டேட். ப்ளீஸ் ரிப்ளை இமீடியட்லி. கௌதமி, உங்களுக்கு நான் சொல்கிற முதல் விஷயம், IUI செய்த பெண் இது மாதிரி மன அழுத்தம் இல்லாமல் இருங்க. IUI செய்து உங்களுக்கு டாக்டர் கொடுத்துருக்க டைம் படி நீங்கள் பொறுமையாக காத்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களோட உணர்வு எனக்கு புரிகிறது. குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட பெண்கள் திருமணமாகி 1 வருடமானாலும் 10 வருடமானாலும் குழந்தை பேறு என்று வரும்பொழுது ஒவ்வொரு பரிசோதனை ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் மன அழுத்தத்துக்கே அதிகமாக எதிர்நோக்குறீங்க. இது வந்து தவறு என்பது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி மன அழுத்தம் படுறதுனாலேயோ இதை பற்றி எண்ணியே கொண்டிருப்பதுனால எந்த வித பிரயோஜனமும் இல்லை. நான் முக்கியமாக சொல்கிறது, எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வேலைக்கு போங்க, நல்ல வேலை செய்யுங்க, மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க, இதை பற்றி மறந்துடுங்க. அப்போ இதெல்லாம் நல்ல சக்ஸஸ் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்ஸ்க்கு 5 தடவை IUI பண்ணோம். 6th time லாஸ்ட் டைம் பண்ணணும்னு சொன்னேன். லாஸ்ட் டைம் பண்ணுவதுக்கு 5th time பண்ணும்பொழுது ரொம்ப கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நான் சொன்னேன், இவ்வளோ நாள் நல்லா இருந்தது, இந்த தடவை கவுண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ரொம்ப மன வருத்தம் ஏற்கனவே. ஏன்னா 4 தடவை ஃபெயிலியரு, இந்த தடவை டாக்டரே சொல்லிட்டாங்க கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு. ஸோ இந்த தடவை நெகட்டிவ் தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து என்கிட்ட அதுக்கப்புறம் கரெக்டாக டேட் தள்ளி போய் 10 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன நம்பவே முடியல டாக்டர், நான் இதை பண்ணிவிட்டு நான் எல்லா வேலைகளும் செஞ்சேன், நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு இதுக்கெலாம் போனோம், மலைகளுக்கெலாம் போனோம், அங்கே போய் ட்ரெக்கிங்லாம் நான் போனேன், அங்கே போய் ட்ரெக்கிங் போயிட்டு ஐ ஹேட் அந்த இந்த ரைடெலாம் போனேன், எல்லா ரைட்ஸும் போனேன், எல்லா விஷயத்துக்கும் போய் ஹாப்பியாக இருந்தேன், இந்த தடவை பீரியட்ஸ் வராதுன்ட்டாங்க, சரி ஒரு ட்ராவல் பிளானும் இருந்துச்சு, நாங்கள் போய் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறது, எந்த விதத்தில் இதை பற்றி அவங்க நினைக்கல, அவங்க நெகட்டிவ் தான் எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டாங்க, கவலையே படலை, எதிர்நோக்கலை, அதை பற்றி அவங்க நம்பிக்கையே இல்லை, ஆனால் அந்த தடவை கன்சீவ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம், இது உறவு முறைகள்லையோ இல்லை மன அழுத்தங்கள்னாலேயோ எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வர்றதில்ல. முதல் விஷயம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, IUI பண்ணாலும் சந்தோஷமாக இருங்க, இதை பற்றி கணக்கெலாம் பார்க்காதீங்க, கரெக்டாக ஹாப்பியாக செக்ஷுவல் லைஃப்லேயும் கரெக்டாக இருங்க, எந்த வித ஓய்வும் தேவையில்லை, நல்ல ஆரோக்கியமுள்ள உணவு முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வலிகளோ இதுதான் காரணமோ அதுதான் செய்யணுமோன்ற மன அழுத்தம் இல்லாமல் இதை மறந்து விடுங்க. பொதுவாக ஒரு ப்ரொசீஜரோட சக்ஸஸ் ரேட் இந்த மாதிரி விஷயங்களே சார்ந்தது. உங்கள் கணவரோட விந்தணுக்கள் எண்ணிக்கை, இது தவிர கியூமுலேட்டிவ் ப்ரெக்னென்சி ரேட் சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக ஒரு முறைகளை தொடர்ந்து பண்ணும்போது தான் சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். அதனால தான் இந்த பொண்ணுக்கு IUI பண்ணும்போது அந்த சைக்கிள் கவுண்ட் கம்மியாக இருந்தால் கூட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. ஏன்னா IUI தொடர்ந்து பண்ணும்பொழுது தான் சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். ஸோ எந்த ப்ரொசீஜர்ஸையும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும் பொழுது கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இதனை மனதில் கொண்டு மன அழுத்தம் இல்லாமல் ஹாப்பியாக இருங்க கௌதமி. கண்டிப்பாக இந்த தடவை IUI உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வரும், காலப்படாதீங்க.
அடுத்து ஸ்டெல்லா ஜெயக்குமார் என்ற நேர் எழுதியிருக்காங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர் பிளானிங் ஃபார் அ பேபி, ஷீ இஸ் நவு 33 இயர்ஸ் ஓல்டு. என்னோடய ஃப்ரெண்டோட பெண் வந்து 33 வயதில் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க, ஷி வென்ட் டு த டாக்டர், தே செட் 2 eggs ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ஷீ புட் 1 injection, ஸோ தட் த கேர்ள் இஸ் நவு டெல்லிங் லோவர் அப்டமன் பெயின், டாக்டர் ப்ளீஸ் டெல் அஸ் வை திஸ் பெயின் ஹேப்பனிங். ஸ்டெல்லா, முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் ஃப்ரெண்டோட டாக்டருக்கு கருமுட்டை 2 வளர்ந்ததுன்னு சொன்னாங்க. அந்த முட்டைகள் வெளிவருவதற்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த கருமுட்டை வளர்ச்சி பார்க்கும் பொழுது பொதுவாக எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக அந்த முட்டை வளர்ச்சி ஒரு சீரான அளவு வந்தபோது அந்த முட்டைகள் வெளிவருவதற்கு ஒரு தூண்டுதலுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். பலர் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் முட்டை வெடிக்குமா, முட்டை அது போடாமல் வெடிக்காத? வெடிக்கும், கண்டிப்பாக. நீங்கள் இன்ஜெக்ஷன் போடலைனாலும் முட்டைகள் வெடிக்கும், நீங்கள் முட்டைகளுக்கு வளர்றதுக்கு மருந்து உட்கொள்ளலைனாலும் முட்டைகள் வளரும். ஆனால் இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த முட்டைகள் முதிர்ச்சியாகி வெளிவரும்போது அதோடய ஹார்மோன் லெவல், அதோட அந்த ஒரு சேஞ்சஸ், அதாவது முட்டைகள் வெளிவரும்போது அதோட மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம், இட்ஸ் அண்டர்கோயிங் அ சேஞ்ச், அந்த சேஞ்சஸ் வருவதற்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் ஒரு நல்ல விதமான தூண்டுதலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த முட்டைகளுடைய வெளிவருவதை தூண்டுவதற்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு உபகரணமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் இந்த எக்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் தேவை. இந்த எல்ஹெச் ஹார்மோன் சீராக வருவதற்கான தூண்டுதல் இந்த இன்ஜெக்ஷன்ஸில் இருப்பதனால இதனை எடுத்துக்கொள்வது மூலம் அந்த முட்டைகள் வெளிவரும்போது பலருக்கு அந்த மாதிரி வலி வரலாம். ப்ராபபிளி உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த முட்டைகள் வெளிவரும்போது ஏற்படுற வலியை தான் அவங்க வந்து பெயின் சொல்லியிருக்கலாம். இது நல்ல அறிகுறி, முட்டைகள் வெளிவரும்போது வலி இருக்கும். இதுக்கான இதை பற்றி பயப்பட வேண்டாம், இது ஒரு தவறான விஷயம், இல்லை கவலைப்படாதீங்க. அடுத்து சுகன்யா மைக்கேல் என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது, இன்னும் பேபி இல்லை, மந்த்லி பீரியட்ஸ் 1 டே தான் ஆகுது, இதனால் கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள். இந்த மாத விலக்கு வருவது என்பது, அதாவது டேஸ் ஆஃப் ஃப்ளோ, ஒரு நார்மலாக ஒரு மென்சஸ் 28 நாள்லேருந்து 32 நாளுக்குள்ளே வரலாம், இந்த மாத விலக்கு 2 அல்லது 3 நாட்கள் அந்த உதிரப்போக்கப்படலாம், இதெல்லாம் ஒரு நார்மல். ஆனால் சிலருக்கு 1 நாள் 2 நாள் தான் படுது, டாக்டர் எனக்கு 1 பேடு தான் வைக்கிறேன், ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கேண்டியாக இருப்பது ஒரு பெரிய குறையா இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். இந்த ப்ளீடிங் வருவது எதை சார்ந்ததுன்னா 4 விஷயங்களை சார்ந்தது. முதல் சார்ந்த விஷயம் இந்த உள் வளர்ச்சி, அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் லேயரோட திக்னஸ். பலருக்கு இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் லேயர் திக்னஸ் ரொம்ப தின்னாக இருந்தால் அந்த லேயர் ஷ்ரெட் ஆகும்போது, அது ஷ்ரெட் ஆகி தான் மென்சஸாக வருது, இதனோட அளவு குறைவாகலாம். 2வது அந்த கர்ப்பப்பையோட சுருங்கும் தன்மை. பல நேரங்கள் கர்ப்பப்பை ரொம்ப பெருசாக இருக்கும், திக்காக இருக்கும், அப்போ இந்த கர்ப்பப்பையால் சுருங்குற தன்மை ஸ்லோவாக இருக்கும், அதனால் அந்த லேயர்ஸ் புஷ் பண்ணுற லெவல் மெதுவாக புஷ் பண்ணும். 3வது சிலருக்கு கர்ப்பப்பையில் கட்டிகளோ இல்லை கர்ப்ப வாயில் ஏதாவது கட்டிகளோ இருப்பதனால இந்த கர்ப்பப்பையை அழுத்தும் போது அந்த மாதவிலக்கு சரிவர வெளிவராமல் அப்பப்போ ஸ்பாட்டிங் மாதிரி ஏற்படலாம். இதெல்லாம் ஒரு காரணங்களாகவும் இருக்கலாம். 4வது பலருக்கும் ஹார்மோன் ப்ராப்ளம், குறிப்பாக பிசிஓடி பெண்கள், தைராய்டு பிரச்சனைகள், ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்க பெண்கள், இந்த ஹார்மோன் குறைபாடு இருக்கிற பெண்களுக்கு இந்த உள் வளர்ச்சியும் இந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அளவும் குறைவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சில காரணங்களாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏன் இந்த ஸ்கேண்டி மென்சஸ் இருக்குது என்பதை உங்கள் மருத்துவரிடம் சென்று உங்களை முறையாக பரிசோதித்து என்ன காரணத்தினால மாதவிலக்கு வருவது குறைவாக இருக்கிறது, இதனால் எனக்கு கருத்தரிக்கிறதுக்கு ஏதாவது தடை வருமா என்பதை முழுமையாக பரிசோதித்து தகுதி பெற்ற மருத்துவரின் ஆலோசனை கரெக்டாக எடுத்துக்கொண்டு இதனை சரி செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இதில் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தை பேர் பெற முடியும். அடுத்து பிரேமலதா என்ற நேயர் எழுதியிருக்காங்க. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆயிருக்கு, குழந்தைகள் எல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது மேடம், எனக்கு கொஞ்சம் பிபி வேறு இருக்குது, இதனால் கன்சீவ் ஆக முடியாதா மேடம் ப்ளீஸ் சொல்லுங்கள். பிரேமலதா, நீங்கள் வந்து கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, பிபி இருக்குன்னு சொல்கிறீங்க, ரத்த அழுத்தம் இருப்பதனால குழந்தை பேர் பெற முடியாமல் போகுமா? இல்லை. ஆனால் அந்த ரத்த அழுத்தம் வருவதற்கான காரணம் என்ன? பல நேரங்களில் ரத்த அழுத்தம் அதிகமாவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உடல் எடை. இந்த உடல் எடை ஒபீஸாக இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, கொழுப்பு சத்து நிறையா இருக்கிறவங்க, இவர்கள் அனைவருக்கும் ரத்த அழுத்தம் அதிகமாகலாம். ஸோ இது தவிர கிட்னியில் ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ரத்த அழுத்தம் அதிகமாகலாம். ஸோ ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிற பெண்கள் கருத்தரிப்பதற்கு ஒரு சின்ன குறை ஏற்படலாம். ஆனால் முக்கியமான விஷயம், இவங்கள் கர்ப்பம் அடையும் பொழுது கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில்
இந்த ரத்த அழுத்தத்தினால குழந்தை வளர்ச்சியில் ப்ராப்ளம் ஏற்படலாம், குழந்தையோட வளரும்போது அதற்கேற்ற அளவில் ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுனால தாய் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். பல நேரங்களில் இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகி இருதயத்தையும் இரத்த குழாய்கள் மூளையில் உள்ள இரத்த குழாய்களும் வெடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ கண்டிப்பாக இரத்த அழுத்தம் இருக்கிற பெண்கள் ஒரு ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ். இவர்கள் முறையாக என்ன காரணத்தில் இரத்த அழுத்தம் இருக்கிறது என்பதை சரி செய்ய முறையான மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளணும். பலர் இந்த இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கான மாத்திரைகள் கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடாத மாத்திரைகளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பெண் கருத்தரிக்கும் போது கர்ப்பத்துக்கு உகந்த இரத்த அழுத்த குறைவுபடுத்துகிற மாத்திரைகளை உட்கொள்ளணும். அதனால் அந்த மாத்திரைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் குறையும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் இரத்த அழுத்தத்தை கருத்தரிப்பதற்கு முன்பே சீர் செய்து உடல் எடை, கொழுப்பு சத்து இவற்றை சீராக்கி அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை முறையாக கவனித்து கொண்டாங்கன்னா நல்ல முறையில் ஆரோக்கியமாக கர்ப்பம் இருக்கும். இந்த இரத்த அழுத்தத்தினால் வர்ற குறைபாடுகளும் இல்லாமல் போகும்.